வணக்கம் கலாம் செய்திகள் வசிப்பவர் ஸ்டெல்லா நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த நாகக்குடையான் ஊராட்சியில் உள்ள நடுச்சாலையில் வசித்து வருபவர் மாரிமுத்து கடன் தவணையை நல்ல முறையில் கட்டி வந்தவருக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வீசிய கஜா புயலில் பெருத்த சேதமடைந்த இவர் அந்த கோர சம்பவத்திலிருந்து இன்னும் மேல முடியாமல் தவித்து வந்த நிலையில் அப்படி இருந்தும் கால தொகையை கட்டி வந்துள்ளார் அந்த வீட்டிற்கு கூட அந்த வங்கியிலிருந்து இன்சூரன்ஸ் ஏதும் செய்யாமலேயே கடன் வழங்கியுள்ளன அந்த வீட்டிற்கு இன்சூரன்ஸ் செய்திருந்ததால் கஜா புயலில் பெருத்த சேதமடைந்த அந்த வீட்டிற்கு இன்சூரன்ஸ் கிடைத்திருக்கும் அது கேட்டதற்கும் அது எங்களுடைய விருப்பம் என்று சொல்லிவிட்டனர் வீட்டின் உரிமையாளரிடம் கேட்டால் அனைத்து பாத்திரங்களையும் வாங்கி கொண்டனர் நாங்கள் இன்சூரன்ஸ் செய்ய முடியவில்லை என்றும் அவர்கள் கண்ணீர் மல்க கூறுகின்றனர் தற்போது கொரோனா வைரஸில் இருந்து எந்தவித வருமானமும் இன்றி வீட்டிலேயே முடங்கியுள்ள நிலையில் தவித்து வரும் இவர் குடும்ப செலவுகளுக்கு அல்லல் பட்டு வரும் இவர் தற்போது வீட்டுக் கடனுக்கான காலத்தவணை செலுத்த முடியாமல் உள்ளார் தற்சமயம் கொரோனா பாதிப்பால் உலகமே ஸ்தம்பித்த நிலையில் நாகை ரெப்கோ வங்கி மேலாளர் மற்றும் அடியொட்களுடன் அந்த வீட்டிற்கு வந்து இந்த மாதத்திற்குள் வீட்டு தவணைத் தொகை கட்டவில்லை என்றால் வீடு வரும் இருபத்தி எட்டாம் தேதி இ டெண்டர் மூலம் ஏலம் விட்டு விடுவோம் என்றும் வீட்டில் நோட்டீஸ் ஒட்டியும் குடும்பத்தினரை மனநிம்மதியை குலைத்து சென்றுள்ளனர் இந்த நேரத்தில் அவர்கள் வீட்டை காலி செய்து எங்கே செல்வது என குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கூறுகின்றனர் அவர்கள் அப்படி இருந்து பாதித்தொகையை கட்டிவிடுவதாகவும் கூறினார்கள் அது முடியாது எல்லாத்தையும் உடனே கட்டினால்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் எனவும் ஏன் நீ கடன் வாங்கினாய் என்று மிரட்டியும் தகாத வார்த்தைகளால் பேசியும் சென்றுள்ளனர்